Hi friends, welcome to my channel Aaha Suvai. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான, ஸ்பைசியான, ரொம்ப சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் மசாலா தான் பார்க்க போறோம். இந்த கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க friends. அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் செக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கறேன். கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கொஞ்சம் பொரிட்டேன சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். கூடவே உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடியா இருந்தா தான் फ्रेंड्स இந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகும் உங்களுக்கு. சோ அதே மாதிரி தக்காளி வந்து பழுத்ததா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியா நறுக்கி. இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோ இதோட வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா நீல வாக்குல அரிஞ்சி அதுவும் இது கூட சேர்த்துருங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் லைட்டா வதங்கற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இது வேகறதுக்கு தேவையான ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப சேக்க வேண்டாம். இத வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படினா சீக்கிரமா வெந்துரும். சோ இப்ப பாருங்க ஒரு பாதி அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. சோ இந்த டைம்லயே வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு धनिया தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை வந்து போகும். இப்போ இது தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. சோ அவ்வளவுதான் फ्रेंड्स. இதோட நம்ம கொஞ்சம் புடியன இருக்கنا கொத்தமல்லியை தூவி இறக்கிட்ட ஒரு சூப்பரான ஸ்பைசியான கலர்ஃபுல்லான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்து நம்ம ஒயிட் ரைஸோட சைடு டிஷா வச்சு சாப்பிறதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். சாம்பார் ரைஸ், ரசம், மோர் குழம்பு, கார குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்து கூட சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல சப்பாத்தியோட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காம உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை என்கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.